முதலாவது முக்கியமான கட்டளை யார் எது? முதலாவது முக்கியமான கட்டளை மார்க்கு 12. You know, I love to teach this because there is lot of light. நான் என்னுடைய காட்சி கொண்டு போறேன். கவனி பாடில்லை. முக்கியமான முதல் கட்டளை எது? உந்தவனாகிய கட்டளை உன் முழு மனதோடு முழு பலத்தோடு முழு அன்பு கூறுவாரே, அவரை ஒருவரையே சேவிப்பாயாக, அப்படித்தானே? சரி, ஆனா இங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெடியா? மார்க்கு 12:28. வேத பாடகரில் ஒருவன், வேத பாடகர் என்றால் யார்? ஸ்கிரைப், பைபிள் ஸ்காலர். அவன் நல்ல படிச்சவன், கட்டவன் நல்லவர், கட்டர்கள் கைவிடார், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. வேதபாடகர்கள் ஒருவன் அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார், எனக்கு மேலே இருக்கிறத எல்லாத்தையும் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, நீ வாசிக்க வேண்டும். ரைட். உயிர்த்தெழுதலை பற்றி இயேசுவா கூறுகிறார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபும் எல்லாரும் மரித்து போனார்கள், ஆனால் தேவன் செத்தவர்களுக்கு தேவன் அல்ல, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தான் தேவன். ஆனால் அங்கே போட்டிருக்குது தேவன் உயிர்த்தெழுதலை குறித்து பேசும் நேரத்தில் என்று அங்கே போட்டிருக்குது. அதாவது அவர்கள் எல்லாரும் சவக்குழியை விட்டு எழுந்திருப்பார்கள். அதான் ஐ ஆம் த காட் ஆஃப் ஆபிரகாம், ஐ ஆம் த காட் ஆஃப் ஐசாக், அண்ட் ஐ ஆம் த காட் ஆஃப் ஜேக்கப். அவரை பொறுத்தவரையிலே அவர்கள் எல்லாரும் ஏற்கனவே எழும்பியாச்சு. அவர் தேவன், அவருக்கு நேரத்தில் காலத்தில் ஜீவிக்கிறவர் அல்ல. ஓகே, அப்ப அவர் அந்த காரியத்தை விட்டு நல்லா மறுமொழி கொடுத்தார் இயேசுவா என்பதை அவன் அறிந்தான். இவன் வேதத்தை நல்லா படித்தவன், நன்றாக அவர்களுக்கு உத்தரவு மறுமொழி கொடுத்தார் என்று அறிந்து அவர்களுக்கு இப்ப இவன் வாரான் இயேசுவாண்டை. யார் வேதபாரகர்? கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது? அப்படி கேள்வி இயேசுவாவுக்கும் கேள்வி கேட்கப்பட்டது, உனக்கு மட்டுமில்லை. இப்ப நாள் என்ன? வாரங்கிழமை இதக்க பண்ணான், நடிகை சத்துமானால். அப்ப ஊழியம் தொடங்கின தொடக்கம் கேள்விதானே? யாருக்கு? நீர்தவனுடைய மகனானால் இந்த கற்களை அப்பமாகும்படி செய்யும். மகனானால் பெய்ய வெளித்த வெளிப்படுத்தி போட்டது அவர் யாரண்டு? We were standing under the subject, Who is Yeshua? Yeshua yaar? Ah, you love it. Avar thodakkam idu. Engellam avar endha kaalathile irundhaar?
அவருடைய வாயால கேட்க போறாய். நான் ஒன்றும் பார்க்க இல்லையே எங்க வாயால. 33 வயதுல தானே 30 வயதுல ஊழியம் ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கு வருவம். அவருக்கு இந்த கேள்வி போடப்பட்டது, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். யேசுவா அவனுக்கு மறுமொழியாக, அவன் மெய்யாக கேட்க வந்தான். அவர்கள் பிள்ள பிடிக்க வரையில் குறிச்சு கொடுத்த மறுமொழிய இவன் கேட்டுக்கொண்டவன். அவர் நல்லாய் மறுமொழி கொடுத்தார்ந்து அறிந்து இந்த கேள்வியை கேட்போம் என்று அவரிடத்திலே கேட்டான். எல்லா கற்பனையிலும் பிரதானமாக கற்பனை எது? யேசுவா மறுமொழியாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலர்கள் நம்முடைய தேவனாகிய யாவே ஒருவரே யாவே. வந்து அவரிடத்தில் கேட்டு கல்வி முதலாவதும் கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டார். யேசுவா மறுமொழியாக, பிரதான கட்டளை கற்பனை எது என்றார். இஸ்ரவேலர்கள் நம்முடைய தேவனாகிய யாவே ஒருவரே யாவே. யாரோ இஸ்ரேல், the Lord your God, the Lord is one. எல்லாருக்கும் இந்த அறிவு இல்லை. அதிகமாக மேற்கு நாடுகளில், அமெரிக்கா, கனடா, ஆல்சோ யூரோப், சம்டைம்ஸ் ஆஸ்திரேலியா, இந்த வெள்ளக்காரர்கள் ஏறப்பட்ட the white people, those speak English, most of the deceptions, வஞ்சிப்புகள் வந்தது வந்து கொண்டிருக்கிறது. யூதர்கள் யேசுவாவை தான் பின்பற்றுகிறார்கள். யேசுவா டாடி கொடுத்த கட்டளைகளை யேசுவா பின்பற்றினார். கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் அப்படியல்ல. Now, so Yeshua, முதலாவது பிரதானமான கட்டளை எது என்பதை வேதபாரனுக்கு அறிவித்தார். 30, உன் தேவனாகிய யாவேயினிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆச்சமோடும் உன் முழு மனதோடும், இங்க பாருங்க, உன் முழு மனதோடு நீ அவரை தொழுது கொள்றதுக்கு, ரைட், உனக்கு அறிவு தவி, மனதிலே அறிவு தவி, இல்லாட்டி அப்படி எந்த முண்டத்தை நீ வணங்குறாய், முண்டத்தை வணங்க அறிவு தேவையில்லை.
ஏதோ ஒரு உருவத்தை செய்து கல்ல வச்சா அதை வணங்குவார்கள். அது நாயா இருக்கட்டும், ஒரு குரங்கா இருக்கட்டும், அது ஒரு மனுஷனா இருக்கட்டும், ஒரு பறவையா இருக்கட்டும், அறிவியல்லை. முழு மனதோடு அவரை அன்பு கூற உனக்கு அறிவு தேவை. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவம் என்ன, அவருக்கு மகன் உண்டா, அந்த மகனின் பேர் என்ன, அந்த மகனை எப்படி அவர் அழைக்கிறார். உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் all your strength அன்பு குருவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்றார். அதற்கு வேதபாரகர், சரிதான் போதகரே, நீ சொன்னது உண்மை. என்னவா, நீ சொன்னது உண்மை. ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆச்சமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், அவரிடத்தில் அன்பு கூற நாங்கள் என்ன செய்ய வேணும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படிய சர்ச்சுக்கு வந்து போறாங்க. சர்ச்சுக்கு உலகது போறது நினைச்ச நேரம் பாறது. தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல புறநடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம். What is that? I see the NASB 33, Mark 12:33, and to love him with all your heart, with all your understanding. Pathingla, all the understanding, that's mind, manam, and with all the strength. And to love one's neighbor as himself is much more than all the burnt offering. Sagala burnt offering, thagana paligal, adigale ellathai mudha inda karpanaikku keelpadigirathu melana kaariyam endu vedamargam thirupi solugiran. Avan vivagamai nandraga marumali koduthaan endru Yeshua kandu உத்தரவண்டு போட்டிருக்கிறது. ஆறுமுகம் குழப்பம். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன அல்ல. கொண்டு வர என்னத்தை கொண்டு வர என்னத்தை கொண்டு வர பாத்தீங்களா, you are not far from the kingdom. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. What a study. அவன் திருப்பியும் அதை சொன்னான், நீ சொன்னது உண்மை, ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை. அவரை தவிர, அவரை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை. யேசுவா வேத பாரகனை திருத்தினாரா? Did he correct him?
எழுப்பினாரா? நீ இதில் பிழைப்பட்டாய். இல்லை. 34 அவன் மிக திறமையாய் மறுமொழி கொடுத்தான் என்று யேசுவா கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. பாத்தீங்களா, அவனுக்கு இருக்கிற அறிவு தேவனுக்கு பயந்து இருக்கிற அந்த அறிவு அவனுக்கு பயத்தை கொடுத்து அவன் சரியாய் மறுமொழி கொடுத்தான். அவனை பாராட்டி அவன் சொன்னால், நீ தேவன் ஃப்ரம் த கிங்டம், நீ ராஜ்யத்துக்கு தூரமாயில்லை. அறிவு முக்கியம். தேவனுக்கு பயத்தை கொண்டு வர, ஞானத்தை கொண்டு வர அறிவு முக்கியம். முண்டத்தை வணங்குவதற்கு அறிவு தேவையில்லை. நாங்கள் வணங்குவது மெய்யான ஒரே தேவன். அவரை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை, முன்பு இருந்ததும் இல்லை, இனிமேலும் இருக்க போவதும் இல்லை. யார் அந்த தேவன்? ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும். யோசுவாவின் தேவனும் ஞாபகம் இருக்கா? உங்கள் தேவனும் எங்களுடைய அவருக்கு ஒரு மகன் உண்டு, ஒரே பேரான மகன். சொலமன் ரெண்டு கேள்வி கேட்டான், தாப்பன உனக்கு தெரியுமா? வானங்களை சிருஷித்தவர், சமுத்திரத்தை உண்டு பண்ணினவர் ஒருவராக தெரியுமா உனக்கு? அவர் பேர் என்ன? கொஞ்சம் இல்லை, அவருடைய மகனின் பேர் என்ன தெரிஞ்சா சொல்லு பாப்பா. அப்ப கிடைச்ச வெளிப்படுத்துதல் சோலமனுக்கு. டேவிலுக்கு கொடுக்கப்பட்டது, டேவிட் உன்னுடைய உடலிலே இருந்து சந்ததியில் வரும் ஒருவன், அவரை உன் சிங்காசனத்திலே அமர்த்துவேன், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. எல்லாம் நிறைவேறும். நாங்கள் நம்பினாலோ நம்பாமல் பட்டாலோ, சர்ச்சஸ் வேறு வேறு போதனையிலே தலைகள போனாலும், அவர் உண்மை என்றைக்கும் நிலைத்திருக்கும். உண்மை உள்ளவன் எவரும் அவருக்கு செவி கொடுப்பான். யூத தேசத்து ஜனங்களின் விசுவாசம் இதுதான். But they know we have other gods. Christianity, Yeshua ondu, Yeshua ondu solugiraar, Christianity innondu seiyudhu. Chettakkalude jeevanra oru kootam, ஆவியானவர் என்று சொல்லுகிற ஒருவர் ஜெபம் பண்ற இன்னும் ஒரு கூட்டம், யேசுவா சொல்றத கேட்கறது இல்லை. ஏய், அவங்களுக்கு இங்க நேரம் இதை படிக்கிறதுக்கு. ஜெம்மா பிரச்சனையோட கடகத்தை கொள்ளிய தலையில வச்சுட்டு திரிய வேண்டியதான்.
ஒரு சபை சரியில்லை, மற்றது அது சரியில்லை, மற்றது மரம் விட்டு மரம் தாவுகிற குற்றங்கள்